எனக்கு எனக்கு பிடிச்ச எள்ளுண்டு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் எள்ளு கருப்பட்டி. முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கணும். அந்த கடாயில எள்ள போடணும். எள்ளு போட்டு நல்லா வறுக்கணும். சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டோன்னே பொடுபொடுன்னு சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டோன்னே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப வறுத்துடக்கூடாது. வறுத்துட்டா கசக்கும். நல்லா வறுக்கட்டும். சவுண்டு கேட்டோன்னே ஆஃப் பண்ணிடணும். நல்லா இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கணும். இது வந்து ஆறட்டும். ஆறினோன்னு அரைக்கணும். எள்ளு வந்து ஃபஸ்ட்டு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. குறை குறைனு அரைங்க. மையை அரைச்சிடாதீங்க. அரைச்ச பிறகு கருப்பட்டி போடணும். கருப்பட்டி போட்டு அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்கள் ஒரு இதாக வந்திருக்கு. பாருங்கள் ஈரப்பசையாக இருக்கும். மேம் நல்லா அரைச்சி இது வந்து அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சு. இப்போ எள்ளுருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சான்வி விராத்தும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. வாங்க பார்க்கலாம். நான் டேஸ்ட் பண்ணி பாருங்க. எடுத்துக்கோங்க. எப்படி இருக்கு சான்வி? விராத் எப்படி இருக்கு? எம்மியா இருக்கா? சாப்பிடுங்க. பாய்.